பல்வேறு நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். சென்னை திருவொற்றியூர் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவொற்றியூர் திலகர் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் புதிதாக புனரமைக்கப்பட்டு கோவில் குடமுழுக்கு விழா நடைபெற்று யாக கலச பூஜைகள் செய்து புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு சிவாச்சாரியர்களால் கோபுர கலசங்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திருவள்ளூர், குமிழிப்பூண்டி, பொன்னேரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குமிழிப்பூண்டி சிப்காட்டில் உள்ள ஜெயின் மெட்டல்ஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலைகளில் இரண்டாவது நாளாக ஐடி சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிறுவனத்தார் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறையினர் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான குமிழிப்பூண்டியில் இயங்கி வரும் 3 தொழிற்சாலைகளிலும் 50 மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதில் ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதா என்பது குறித்து சோதனை முடிவில் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் டெல்டா சிறப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்ததால் அனைத்து வாக்குகளும் அதிமுகவிற்கு போய்விடுமோ என்று திமுகவிற்கு தேர்தல் தோல்வி பயம் வந்துவிட்டது என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபீல் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த வள்ளிப்பட்டு கிராமத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவி சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபீல் ஏழை எளிய பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் சட்டசபையில் டெல்டா சிறப்பு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்ததால் அனைத்து வாக்குகளும் அதிமுகவிற்கு போய்விடுமோ என்ற அச்சத்தில் திமுகவினர் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாளை ஒட்டி அம்மா பேரவை சார்பில் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் பிறந்த 6 குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா வழங்கினார். பின் குழந்தைகளை பெற்ற தாய்மார்களுக்கு அரசு சார்பில் பரிசு பெட்டகங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக தேரடி ஆஞ்சநேயர் கோயிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்பும் அன்னதானமும் வழங்கினர். திருவாரூரில் மார்ச் 7 தேதி முதல்வர் பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெறும் என காவேரி விவசாயிகள் நலச்சங்க பொதுச் செயலாளர் மன்னார்குடி ரங்கநாதன் தெரிவித்தார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2013 ஆண்டு ஜெயலலிதாவிற்கு பாராட்டு விழா நடத்தினோம். அதைவிட மகிழ்ச்சி தற்போது அதிகமாக கிடைத்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் டெல்டா மாவட்டம் அழிந்துவிடும் என்ற அச்சம் இருந்தது. ஆனால் சேலத்தில் அறிவித்த 10 நாட்களிலேயே சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றி மசோதாவை வெளியிட்டுள்ளார் முதல்வர் பழனிசாமி என்றும், இதன் மூலம் சிறந்த செயல் வீரர் என்பதை வெளிக்காட்டியுள்ளார் என்றார். விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தில் லஞ்சம் கேட்ட சமூக நலத்துறை அலுவலர் மற்றும் இடைத்தரகர்களை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். விருதாச்சலத்தில் சமூக நலத்திட்ட விரிவாக்கத்துறை அதிகாரியாக பணிபுரிபவர் ஜெயபிரபா. இவர் நாளை மறுநாள் ஓய்வு பெறவுள்ளார். விருதாச்சலத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் தனது மகள் திருமணத்திற்காக நிதியுதவி கேட்டு விண்ணப்பம் செய்தார். இதற்கு ஜெயபிரபா 3000 லஞ்சம் கேட்டார். இது குறித்து கோவிந்தராஜ் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார். இந்த நிலையில் இன்று 3000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் ஜெயபிரபாவையும் இந்த விவகாரத்தில் இடைத்தரகராக செயல்பட்ட பிரபாகர் என்பவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 102 கனஅடியாக வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 750 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேலும் கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக திறக்கப்பட்ட நீர் நிறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 105.38 அடியாக தொடரும் நிலையில் நீர் இருப்பு 71.99 டிஎம்சி ஆக உள்ளது. கோவை மாவட்டம் ஆலந்துறை டாஸ்மாக் கடையில் இலவசமாக மது கேட்டு கடை ஊழியர்களை தாக்கிய அதிமுக பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். நேற்றிரவு 11 மணியளவில் ஆலந்தூர் அருகே டாஸ்மாக் கடை பகுதியை சேர்ந்த அதிமுக பிரமுகர்களான ரஞ்சித், பிரேம் ஆகிய 2 பேர் இலவசமாக மது வழங்க வேண்டும் என கூறி டாஸ்மாக் ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதில் வாக்குவாதம் ஏற்பட்ட ரஞ்சித், பிரேம் ஆகிய இருவரும் சேர்ந்து டாஸ்மாக் பார் ஊழியர் சசி என்பவரை தாக்கியதில் கையில் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயங்களுடன் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டார். தொடர்ந்து டாஸ்மாக் உரிமையாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஆலந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய கொரோனா வைரசிற்கு தீர்வு காண மருந்து கண்டுபிடித்துள்ளதாக சித்தர் சிங்காரவேலு சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார்.
சென்னை சேப்பாக்கத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த சித்தர் சிங்காரவேலு சுப்பிரமணியம், ஒவ்வொரு நாட்டையும் வீட்டையும் அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்களை தன்னால் காப்பாற்ற முடியும் என்றும் அதற்கான மருந்தை தான் கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் தமிழக அரசு அனுமதி வழங்கி அங்கீகரித்தால் இந்த மருந்தை பரிசோதிக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். டெல்லியில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து ஈரோடு பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். சங்கத்தின் செயலாளர் ஜீவா தங்கவேல் முன்னிலை வகித்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தார். சங்க பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் என ஏராளமான பத்திரிகையாளர்கள் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களை தாக்கிய கும்பல் மீது மத்திய அரசு மற்றும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என, பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். அரசியல் ஆதாயத்திற்காக குடியுரிமை சட்டம் தொடர்பாக தவறான தகவல்களை அளித்து சிறுபான்மை மக்களை திமுக தூண்டிவிடுகிறது என போக்குவரத்துத்துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கரூர் வடக்கு நகர அதிமுக சார்பில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை முதலமைச்சர் பழனிசாமி தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக கூறினார். கருணாநிதி மறைவின் போது தமிழகத்தில் 88 அரசு பேருந்துகள் அடித்து நொறுக்கப்பட்டதாகவும், ஜெயலலிதா மறைவின் போது ஒரு பேருந்தும் சேதப்படவில்லை எனவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். மேலும் அரசியல் ஆதாயத்திற்காக குடியுரிமை சட்டம் தொடர்பாக தவறான தகவல்களை அளித்து சிறுபான்மை மக்களை திமுக தூண்டிவிடுவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன் எனப்படும் விபூதி புதனுடன் துவங்கியதை முன்னிட்டு திண்டுக்கல்லில் கிறிஸ்தவர்கள் தங்களது நெற்றியில் விபூதி பூசி விரதத்தை தொடங்கினர். ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்பு வரக்கூடிய 40 நாட்களை தவக்காலமாக கடைபிடித்து வருகின்றனர். இந்நாட்களில் கிறிஸ்தவர்கள் விரதம் இருந்து ஆடம்பரங்களையும் கொண்டாட்டங்களையும் தவிர்த்து இறை வழிபாட்டில் ஈடுபடுவர். இன்று புதன்கிழமை சாம்பல் புதனுடன் துவங்கிய தவக்காலத்தை முன்னிட்டு திண்டுக்கல்லில் உள்ள 320 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தூய வியக்குள அன்னை திருத்தலத்தில் அதிகாலை சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கு பெற்று வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரியில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரருக்கான கேன்டீனில் மதுபானங்கள் வழங்காததால் முன்னாள் ராணுவ வீரர்களும் அவர்களது மனைவிகளும் கேன்டீன் வாயிலில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். தக்கலையில் செயல்பட்டு வரும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கான கேன்டீனில் மதுபானங்கள் மற்றும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் விற்கப்பட்டு வருகிறது. சுமார் 4000 பேர் பயன்படுத்தி வரும் இந்த கேன்டீனில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக கூறி சில மாதங்களுக்கு முன் விற்பனை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் சிலர் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட மதுபானங்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி தங்களது மனைவிமாருடன் வந்து கேன்டீன் வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் முன்பகையால் விவசாயி ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே படரப்பள்ளியில் ஆண் ஒருவரின் சடலம் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக சிப்பாட் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் கழுத்து, மார்பு உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக குத்தப்பட்டு இறந்த நிலையில் இருந்த ஆணின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் இறந்தவர் அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பதும், அவரது வீட்டருகே வசித்து வரும் அபிலாஷிற்கும் அவருக்கும் 3 ஆண்டுகளாக தகராறு ஏற்பட்டு வந்ததும் தெரிய வந்தது. இந்த நிலையில் சம்பவத்தன்று கடை ஒன்றில் நின்று கொண்டிருந்த கிருஷ்ணனை அபிலாஷ் கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியதை விசாரணையில் கண்டறிந்து காவல்துறையினர் அபிலேஷை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் உதயகிரி கோட்டை பல்லுயிர் பூங்கா பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புலியூர் குறிச்சியில் அமைந்துள்ள வரலாற்று தடயமான உதயகிரி கோட்டை தற்போது பல்லுயிரின பூங்காவாக செயல்பட்டு வருகிறது. வனத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இப்பூங்காவில் மான், மயில், முயல் போன்ற உயிரினங்களும் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இப்பூங்காவில் திடீரென தீ பற்றியது. காற்றும் வெப்பமும் அதிகமாக காணப்பட்டதால் தீ வேகமாக பரவியது. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் பொதுமக்கள் உதவியுடன் தீவிரமாக செயல்பட்டு தீயை அணைத்தனர். இதனால் பூங்காவில் இருந்த உயிரினங்கள் காப்பாற்றப்பட்டன. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் அருகே உள்ள பில்லம நாயக்கன்பட்டி ஸ்ரீ கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை திண்டுக்கல் மாவட்ட கோட்டாட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, சிவகங்கை, தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து 550 ஜல்லிக்கட்டு காளைகள் மற்றும் 400 மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கதிர் நரசிங்க பெருமாள் கோவில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வரும் இந்த போட்டியை பொதுமக்கள் ஏராளமானோர் ஆர்வமுடன் கண்டுகளித்து ரசித்தனர். துல்லியமாகவும் விரைவாகவும் செய்திகளை அறிந்து கொள்ள மூன் டிவி நியூஸ் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.